Hi guys, assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி. ஸோ வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் 1 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே 1/2 cup மில்க் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லே எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. கீ லைட்டாக மெல்ட் ஆகிற முட்டுக்கும் ஹீட் பண்ணிக்கொள்ளணும். கீ மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணக்கொள்ளே இது கூட 1 cup மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளணும். இதில் 100 to 150 gram மில்க் பவுடர் இருக்குது. இது கட்டிப்படாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 or 2 minutes இந்த மாதிரி கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் 1/2 cup சுகர் சேர்த்துக்கோங்க. சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கோலே லைட்டாக திரும்ப லூஸ் ஆகும். ஸோ இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹாஃப் கப் சுகரை தான் நான் 2 batches சேர்த்தேன். ஃபஸ்ட்டுக்கு 1/2 சேர்த்திருந்தேன், அடுத்த பேலன்ஸை தான் இப்போ சேர்க்குறேன். ஸ்வீட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சுகரை தேவைண்டா கூட்டிக்கோங்க. என்னையே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்றா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிற லிங்கில் போய்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்றா சுகர் நல்லா டிசால்வ் ஆகி லூஸ் ஆகிக்குது. இதுவும் இன்னொரு 1 few minutes நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூட இந்த மாதிரி டிக் ஆகிரும். 6 to 7 minutes போகிறோம். எல்லாம் இந்த மாதிரி நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். ஸோ இது தான் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. நெய் இல்லாட்டி பட்டர் தடவின ஒரு ட்ரேயில் பர்ஃபி மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதை ஒரு ஸ்பெட்டியூலாவால் ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே சப் பண்ணி வச்சிக்கிற ஆமண்ட் கேஷ்யூஸை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நட்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டேன். இதை 2 to 3 hours அப்படியே லீவ் பண்ணணும். பர்ஃபி நல்லா செட் ஆகிக்குது. இதை உங்களுக்கு தேவையான சைஸஸில் பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வெரி ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய பர்ஃபி ரெசிபி இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷாலா நான் நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். அதை எதையும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பார்க்கலும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.